ஃபஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு நம்ம இதில் 2 கப்பு கடலை மாவு சேர்த்து ஃபஸ்ட் நம்ம நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ண அந்த பவுடர் சுகர் சேர்க்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கணும். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ண அந்த பச்சை மிளகாய் இஞ்சி அதோட பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவு கர்ட் சேர்க்கலாம். இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு பேட்டராக ரெடி பண்ணணும். இப்போது பேட்டர் ரெடி ஆச்சு. அடுத்து இதை நம்ம பேக் பண்ண போகிற பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கிரீஸ் பண்ணிடலாம். அது கிரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பேட்டரில் ஒரு பேக்கெட் யூனோ ஃப்ரூட் சால்ட் லெமன் ஃப்ளேவர் சேர்க்கலாம். ரெஸ்டாரண்ட்ஸில் வர ரொம்ப சாஃப்டான டோக்லாவோட சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் இந்த யூனோ ஃப்ரூட் சால்ட் தான். இதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் சேர்க்கலாம். பேக்கிங் பவுடர் சேர்க்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்க்கணும். பட் பேக்கிங் பவுடரில் இவ்வளோ சாஃப்டான டோக்லா வராது, அதனால தான் நம்ம யூனோ ஃப்ரூட் சால்ட் சேர்க்குறோம். அது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம கிரீஸ் பண்ண பேனில் விட்டு அவனில் வச்சிடணும். நம்ம அவனில் பேக் பண்ணும்போது ஹை பவர் மோடில் 5 மினிட்ஸ் பேக் பண்ணணும். அது பேக் ஆகும்போது அதுக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு தாளிக்கணும். கடுகு தாளித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கணும். அடுத்து அதில் 2 பச்சை மிளகாய் சேர்க்கலாம். இப்போ இதில் 1 கப்பு தண்ணி விடுறேன். இது 250 ml அளவு தண்ணி, 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். அடுத்து இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர். அது கூடவே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு. அப்புறமா 1/2 சைஸ் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பேக் பண்ண கமன் ரெடி ஆச்சு. இதோட சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். அண்ட் இது நீங்கள் ஸ்டவ்வில் ஸ்டீம் குக் பண்ணுறதா இருந்தால் 20 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்போ இதை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம தாளித்து ரெடி பண்ணோம்ல லெமன் எல்லாம் சேர்த்து ஒரு தண்ணி, அந்த தண்ணி இதுக்கு மேலே விடணும். அப்புறம் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை தூவலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் துருவின தேங்காய், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்மளோட கமன் ரெடி.